வணக்கம் அன்பு நண்பர்களே, காதலின் அடையாளம், கட்டடக்கலையின் மகத்துவம், உலக அதிசயங்களில் ஒன்று என மனித படைப்பின் பிரம்மாண்டமாக திகழ்கிறது தாஜ்மஹால். சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் அற்புதமான ஸ்தலங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. தாஜ்மஹாலை பற்றி பலரும் அறிந்திராத தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜகானால் அவரது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டதாகும். தாஜ்மஹாலை உருவாக்கிய தொழிலாளர்களின் கைகளை ஷாஜகான் வெட்டியதை பற்றிய கதை பிரபலமானதுதான். தனது கை வெட்டப்படுவதற்கு முன்னதாக ஒரு தொழிலாளி தாஜ்மஹாலின் கோரையில் துளையிட்டு விட்டதால் இப்போதும் அந்த துளையின் வழியாக தண்ணீர் சொட்டுகிறது என்கிற கட்டுக்கதையை சிலர் அறிந்திருக்கலாம். இந்த கதையில் துளியும் உண்மை கிடையாது. ஒருவேளை ஷாஜகான் கைகளை வெட்ட வேண்டுமென்றால் தாஜ்மஹால் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்த உயர் அதிகாரிகளின், அதாவது இந்த திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தியதில் முக்கியமான பங்கை வைத்தவர்களின் கைகளைத்தான் வெட்டியிருக்க வேண்டும். இடப்பட்ட பணிகளை நிறைவேற்றியவர்களுக்கு திட்டமோ அதன் பிரம்மாண்டமோ தெரிய வாய்ப்பே கிடையாது. தொழிலாளர்களின் கைகளை வெட்டுவதன் மூலமாக என்ன கிடைக்கும்? இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றி அந்த உழைப்புக்கான கூலியை பெறுபவர்களின் கைகளை யாராவது வெட்டுவார்களா என்று சற்று சிந்தித்து பார்த்தாலே இது கட்டுக்கதைதான் என்பது நமக்கு விளங்கிவிடும். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வேலையாட்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்பட்டதற்கான சான்றுகள் நம்மிடம் இருக்கின்றன. வெள்ளை பழுங்கு தாஜ்மஹால் போன்று கருப்பு தாஜ்மஹாலை கட்ட ஷாஜகான் திட்டம் தீட்டினார். பிறகு எப்படி தாஜ்மஹாலை கட்டியவர் கைகளை அவர் வெட்டியிருக்க முடியும்? இது போன்ற கட்டுக்கதைகள் சுற்றுலா வழிகாட்டிகளால் புனையப்பட்டு தவறாக பரப்பப்படுகின்றன. தாஜ்மஹால் பற்றிய சுவாரஸ்யத்தை அதிகரிக்க மக்களால் பரப்பப்பட்ட பொய்யான கட்டுக்கதை தான் இது. உலகில் உள்ள வெள்ளை நிற தாஜ்மஹாலை போன்று கருப்பு நிறத்தில் மற்றொரு தாஜ்மஹாலை கட்ட ஷாஜகான் திட்டம் தீட்டினார். ஆனால் இந்த கருப்பு தாஜ்மஹாலை அவரால் கட்ட முடியவில்லை. ஷாஜகானின் மகன் அவுரங்கசீப்பை இந்த கருப்பு தாஜ்மஹாலை கட்ட விடாமல் தடுத்து நிறுத்துகிறான். ஷாஜகான் கட்ட விரும்பிய கருப்பு பளிங்கு கற்களால் ஆன கற்பனை கல்லறை கருப்பு தாஜ்மஹால் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஊபியில் உள்ள யமுனை ஆற்றின் மறுமுனையில் தற்போதுள்ள தாஜ்மஹாலுக்கு பின்னால் இந்த கருப்பு தாஜ்மஹாலை கட்ட ஷாஜகான் திட்டம் தீட்டுகிறார். ஆனால் அவரது நான்காவது மானான அவுரங்கசீப் இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. அவுரங்கசீப் மிகவும் கொடூரமான ஆட்சியாளன் என்பதை உலகம் நன்கு அறியும். அவருடைய கொடுமையால் அவரது தந்தையும் மோசமாக பாதிக்கப்பட்டார். அவுரங்கசீப் அவரது தந்தையை கடைசி காலத்தில் சிறையில் அடைத்தான். ஷாஜகான் சிறையில் இருந்தபடி ஒரு வைரத்தின் உதவியோடு தாஜ்மஹாலை பார்த்த வண்ணமே தன் உயிரை விட்டு விடுகிறார். அவரது தந்தையின் கடைசி ஆசையை கூட அவுரங்கசீப் நிறைவேற்றவில்லை. ஜனவரி 22, 1666 அன்று ஷாஜகான் உலகிலிருந்து விடைபெற்றார். இப்போது அவரது சடலத்தை எங்கே புதைப்பது என்ற எண்ணம் அனைவருக்கும் எழுந்தது. ஷாஜகான் தாஜ்மஹாலுக்கு பின்னால் உள்ள மெகதாபாத்தில் தான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று உயில் எழுதியிருந்தார். இதன்படி தாஜ்மஹாலுக்கு பின்னால் மற்றொரு பெரிய கட்டடத்தை அவுரங்கசீப் கட்ட வேண்டும். இந்த கருப்பு தாஜ்மஹால் எந்த வகையிலும் வெள்ளை தாஜ்மஹாலை விட குறைவாக இருக்கக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. அவுரங்கசீப்பிற்கு இது மிகவும் கடினமான பணியாக இருந்தது. மேலும் அவர் தன் தந்தைக்கு எதுவுமே செய்ய விரும்பவில்லை. இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப் பல போர்களில் ஈடுபட்டார். இதன் காரணமாக அரசு கருவூலம் காலியானது. மேலும் உயிரின் விதிமுறைகளை தவிர்ப்பதற்காக அவர் கல்லறையை கட்டவில்லை அல்லது கருப்பு தாஜ்மஹாலை கட்டும் அளவிற்கு கருவூலத்தை அவர் வைத்திருக்கவில்லை. எனவே அவுரங்கசீப்பின் தந்திரத்தால் கருப்பு தாஜ்மஹாலை கட்ட முடியவில்லை. ஒருவேளை கட்டப்பட்டிருந்தால் வெள்ளை பளிங்கு கல்லால் ஆன தாஜ்மஹாலின் அழகானது இன்னும் அதிகமாகி உலகளவில் மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கும். வரலாற்றில் கிடைத்த ஆய்வின்படி மும்தாஜ் ஷாஜகானின் மூன்றாவது மனைவி. அவருடைய இயற்பெயர் பானு பேகம் என்பதாகும். ஷாஜகானின் 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறார் மும்தாஜ். எனவே மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டுகிறார் ஷாஜகான். 1000 யானைகளை வைத்து தாஜ்மஹால் கட்டப்பட்டது. பல்வேறு இடங்களிலிருந்து பளிங்கு கற்களை ஏந்தி கொண்டு யமுனை ஆற்றங்கரையில் இறக்குவதுதான் யானைகளின் பிரதான பணியாக இருந்தது. பளிங்கு கற்களை வைத்து தாஜ்மஹால் கட்டப்பட்டாலும் அலங்கார வடிவமைப்பிற்காக விலைமதிப்பற்ற கற்கள்
கட்டுமானத்தின் போது பயன்படுத்தப்பட்டன. காலை நண்பகல் யாமம் நிலவொளி வீசும் இரவு வேலை என எந்த காலநிலையிலும் தாஜ்மஹால் பல வண்ணங்களில் மின்னும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாஜ்மஹாலை கட்டுவதற்காக கட்டிடப் பொருட்கள் பஞ்சாப், ராஜஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, சீனா, திபெத், அரேபியா என பல்வேறு பிராந்தியங்களில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டன. தாஜ்மஹாலின் அடித்தளம் ஒருவிதமான மரத்தில் செய்யப்பட்டது. எனவே அடித்தளம் உறுதியாக இருக்க அதிக அளவு ஈரப்பதம் தேவைப்பட்டது. எனவேதான் யமுனை ஆற்றங்கரையின் ஓரத்தில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. முகலாய வரலாற்றாசிரியர் கான்போவின் கூற்றுப்படி தாஜ்மஹாலின் பிரதான குவிமாடத்தின் உச்சியில் 15 அடி உயரத்தில் தங்க கவசம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் 1800களின் முற்பகுதியில் முகலாயர்கள் இடமிருந்து ஆக்ரா நகரத்தை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் இந்த தங்க கவசத்தை திருடிக் கொண்டார்.